நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத சிலுவை பாடுகள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த சிலுவை பாதை நீ வழக்கமாக செல்லும் பாதை அல்ல, சற்று வித்தியாசமான பாதை. மனிதா, உன் மனதை பண்படுத்திக்கொள். உன் இதயத்தில் விடும் வார்த்தை விதைகளுக்கு நீதான் உயிர் கொடுக்க வேண்டும். ஆம், நீர்தான் உயிர் கொடுக்க வேண்டும். உயிரே, உயிரே, எனக்காக வா, ஒரு விழுந்து சிலுவை சுமந்தீரையா. உயிரே, உயிரே, எனக்காக வா, ஒரு விழுந்து சிலுவை சுமந்தீரையா. என் பாவங்கள் உன் பாரமா, என் பாவங்கள் உன் பாரமா, என்னை தந்தே மன்னிப்பாய, நான் என்னையே தந்தே மன்னிப்பாய. உயிரே, உயிரே, எனக்காகவா, சிலுவையை சுமந்தி எனக்காகவே, சிலுவை சுமந்தி எனக்காகவே. இந்த சிலுவை பாதையில் நாம் தியானிக்கும் 14 நிலைகளும் மனித இதயத்தில் ஒலிக்கும் இயேசுவின் கதறல். மனித குலத்திற்கு இயேசு எதையோ கூற நினைக்கும் தவிப்பு. முதல் நிலையில் ஆள்காட்டி விரல் பேசுகிறது. இரண்டாம் நிலையில் சிலுவை தன் நிலையை கூறுகிறது. மூன்றாம் நிலையில் இயேசு மண்ணை நேசிக்கும் மாண்பை போற்றுகிறது. நான்காம் நிலையில் தாய் மகனின் உறவு கண்ணீரின் தவிப்பாய் எடுத்து கூறப்படுகிறது. ஆம், இப்படியாக ஒவ்வொரு நிலையும் உன் இதயத்தில் ஒலிக்கும் போது உன் கண்கள் துடிக்கும், உன் காதுகள் கூர்மையாகும், உன் உதடுகள் பேச துணிவு பெறும், உன் கைகள் யானையின் பலத்தை பெறும், உன் கால்கள் மான்களின் துள்ளல் போல துள்ளி குதிக்கும். எனவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் கண்களை கூர்மையாக்கிக்கொள், உன் செவியை தீட்டிக்கொள், உன் இதயத்தை திறந்துவை. இதோ இந்த இயேசுவின் பாடுகள் உனக்கு நிறைவான பயனை கொடுக்கும். உயிரே, உயிரே, எனக்காகவா, அநியாய தீர்ப்பை ஏற்றீரையா. உயிரே, உயிரே, எனக்காகவா, அநியாய தீர்ப்பை ஏற்றீரையா. என் பாவங்கள் உன் பாரமா, என் பாவங்கள் உன் பாரமா, என்னை தந்தே மன்னிப்பாய, நான் என்னையே தந்தே மன்னிப்பாய. உயிரே, உயிரே, எனக்காகவா, சிலுவையை சுமந்தி எனக்காகவே, சிலுவையை சுமந்தி எனக்காகவே. பாடுகளின் பாதையில் முதல் நிலை, நீதிமான் இயேசுவை சுட்டிக்காட்டும் ஆள்காட்டி விரல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏ ஆட்காட்டி விரலே, நீ யாரை பார்க்கிறாய்? அதோ காயப்பட்டு இரத்த கரைகளோடு நொறுங்குண்டு உடைந்து போய் தள்ளாடி தடுமாறி நிற்கும் இயேசுவையா? அல்லது உடம்பை முறுக்கேற்றி சங்கிலிகளால் கட்டப்பட்டு திமிரி நிற்கும் அநீத கைதி பரபாசையா? யாரை சுட்டிக்காட்டுகிறாய் சொல். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்குள்ளாவீர்கள் என்று சொன்ன
நீதிமானையே தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆம், ஆனால் என் தீர்ப்பு அநீதியானது அல்ல. இயேசு ஒரு நீதிமான், அவர் ஒரு நேர்மையாளர், அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர், மனிதநேயத்தை மாண்பாக போற்றியவர், குருடனையும் முடவனையும் தொழுநோயாளையும் சுகப்படுத்திய தெய்வம். ஆனால் என்ன செய்வது, என் நிலையோ இன்று பரிதாபத்திற்குரியது, மிகுந்த வேதனைக்குரியது. என் நண்பர்கள் மூன்று பேர் இருக்கிறார்களே, அவர்கள் ஆளுநன் பிலாத்துவின் பக்கம் சாய்ந்து பணம் பதவி அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டு குனிந்து நிற்கிறார்கள். எனவேதான் இந்த நீதிமான் இயேசுவை நான் குற்றவாளி என்று சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறேன். என்ன செய்வது, அநீதி ஜெயித்து இங்கு நீதி நிலை தடுமாறுகிறது. அதிகாரம் ஆட்சி கட்டிலில் அமர பரிதாபம் இங்கு ஆண்டவரே ஆதரவற்று நிற்கிறார். மனிதா, இங்கு நீ கற்க வேண்டிய பாடம் ஒன்று உண்டு. ஆளுநன் பிலாத்து கழுவிய தண்ணீர் உன்மீதும் தான் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஞாபகம் இருக்கட்டும், அது இயேசுவின் இரத்தத்தால் மட்டுமே கழுவப்படும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காகவா மாரமான சிலுவை சுமந்தீரையா? உயிரே உயிரே எனக்காகவா மாரமான சிலுவை சுமந்தீரையா? என் பாவங்கள் உன் பாரமா, என் பாவங்கள் உன் பாரமா, என்னை தந்தேன் மன்னிப்பாய, நான் என்னையே தந்தேன் மன்னிப்பாய. உயிரே உயிரே எனக்காகவா சிலுவை சுமந்தி, எனக்காகவே சிலுவை சுமந்தி, எனக்காகவே. மாடுகளின் பாதையில் இரண்டாம் நிலை, சிலுவை எனும் அடையாளம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை மரமே, சிலுவை மரமே, ஆமாம், இன்று உன் கையில் அகப்பட்டவன் யார்? எத்தனையோ பேரை கொன்ற இரத்தப்பழி உன் மீது இருக்கிறதே, உனக்கு தெரியுமா? நீ ஒரு அவமான சின்னம் என்றாவது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஓஹோ, கேள்வி கேட்க யாரும் இல்லாததால் யாரை வேண்டுமானாலும் கொலை செய்யலாம் என்று துணிந்து விட்டாயோ? பதில் சொல். நான் அவமானத்தின் சின்னம்தான். எத்தனையோ பேருடைய தோள்களை நான் அழுத்தியது உண்டு, கல்வர்களை அறைய காத்திருந்தது உண்டு, பாரமான சுமையால் பிறரை அழுத்தியது உண்டு. ஆனால் எனக்கே ஒரு அதிர்ச்சி, என்னவென்றால் நான் எப்படி புனிதமானேன், நான் எப்படி உயர்வாக மதிக்கப்படுகிறேன், நான் எப்படி எல்லாருடைய கழுத்திலும் தொங்கும் தெய்வ அடையாளமானேன்? மாசற்ற செம்மறி இந்த இயேசுவின் இரத்தம் என்மேல் சிந்தியதாலா? புனிதமான கைகள் என்னை தழுவியதாலா? சாவுக்கே இந்த இயேசு சாவுமணி அடித்ததாலா? இதனாலா நான் புனிதமானேன்? மனிதா, இங்கு நீ கற்க வேண்டிய பாடம் ஒன்று உண்டு. யாருடைய தோள்களுக்கும் நீ சுமையாயிருக்காதே. இயேசு உன்னை சுமந்து நிற்கிறார். சுமப்பவருக்குத்தானே சுமையினுடைய வலி புரியும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவது. எனக்காகவா நிலை மாறி தடுமாறி விழுந்தீரையா? உயிரே உயிரே எனக்காகவா நிலை மாறி தடுமாறி விழுந்தீரையா? என் பாவங்கள் உன் பாரமா, என் பாவங்கள் உன் பாரமா, என்னை தந்தே மன்னிப்பாயா, நான் என்னையே தந்தே மன்னிப்பாயா. உயிரே உயிரே எனக்காகவா சிலுவை சுமந்தே, எனக்காகவே சிலுவை சுமந்தே, எனக்காகவே. பாடுகளின் பாதையில் மூன்றாம் நிலை, மண்ணை நேசித்த மனிதம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். எல்லோரையும் எப்போதும் தாங்கி நிற்கிற நிலமே நிலமே, நன்றி கட்ட மனித இனம் தாங்கிக் கொண்டிருக்கும் உன்னையே மிதிக்கிறது, பிளக்கிறது, மாசுபடுத்துகிறது. ஆமாம், இப்படிப்பட்ட பொல்லாதோர் மத்தியில் உன்னை அரவணைத்து முத்தமிடுகிறாரே, யார் இவர்? உண்மைதான், பாதை முழுவதும் முட்களும் கற்களும் இருந்தாலும் மனதார முத்தம் கொடுக்க இந்த இயேசுவுக்கு மட்டும் எப்படி மனம் வந்தது? என்னை எல்லாரும் மிதித்துவிட்டுத்தான் போவார்கள். அணுகுண்டை என் வயிற்றில் கட்டி வெடிக்கு வைத்து வேடிக்கைத்தான் பார்ப்பார்கள். கழிவு நீரையும் சாக்கடை நீரையும் சாய கழிவுகளையும் என் முகத்தில் ஊற்றி என் அழகை சிதைக்கத்தான் செய்வார்கள். மண்மீது மனிதநேயம் கொண்ட முதல் மனிதனை இயேசுவில்தான் நான் பார்க்கிறேன். மனிதா, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று உண்டு. இயற்கையை நேசித்து இன்பமாய் வாழப்பழகு. மண்தான் உயிர்கள் உற்பத்தியாகும் தாய் வயிறு. இது இயேசுவுக்கு புரிந்தது உனக்கு இப்பொழுதாவது தெரிகிறதா? மனிதா, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று உண்டு. இயற்கையை நேசித்து இன்பமாய் வாழப்பழகு. மண்தான் உயிர்கள் உற்பத்தியாகும் தாய் வயிறு. இது இயேசுவுக்கு புரிந்தது உனக்கு இப்பொழுதாவது புரியுமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காகவா தாய் உள்ளம் உருகுவதை கண்டீரையா? உயிரே உயிரே எனக்காகவா தாய் உள்ளம் உருகுவதை கண்டீரையா? என் பாவங்கள் உன் பாரமா, என் பாவங்கள் உன் பாரமா, என்னை தந்தே மன்னிப்பாயா, நான் என்னை தந்தே மன்னிப்பாயா. உயிரே உயிரே எனக்காகவா சிலுவையை சுமந்தே, எனக்காகவே சிலுவையை சுமந்தே, எனக்காகவே. பாடுகளின் பாதையில் நான்காம் நிலை, கண்கள் சந்தித்தன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர்.
அம்மா அம்மா, ஏன் இந்த பிள்ளையை பெற்றெடுத்தோம் என்று வருந்துகிறாயா? வேதனைப்படுகிறாயா? ஊரெல்லாம் என் அவமான கோலத்தை வேடிக்கை பார்க்கிறதே என்று அவமானப்படுகிறாயா? அம்மா, பெற்றவளுக்கு தெரியாதா தன் பிள்ளை யார் என்று? உன் கண்கள் எதையோ சொல்ல நினைக்கிறது, சொல்லுங்கள் அம்மா. என் மகனே, 1000 பேர் உனக்கு எதிராக நின்றாலும் உன்னை அணைத்துக் கொள்ள நான் இருக்கிறேன். உனக்கு தந்த ஒவ்வொரு சாட்டையடியும் என் இதயத்தில் அல்லவா விழுந்தது? உன் முகத்தில் துப்பிய எச்சிலை நான் என் கைகளில் அல்லவா தாங்கி நிற்கிறேன்? உன் தலையை குதறிய முட்கள் என் உள்ளத்தை அல்லவா துளைத்தது? நான் பெற்றெடுத்த மகனே, உன் உயிர் எனக்கு மட்டும் சொந்தமாயிருந்திருந்தால் என் உயிர் எப்பப்பா பிரிந்திருக்கும்? ஆனால் இது இந்த உலகத்திற்கான மீட்பு என்பதால்தான் இன்னும் ஊசலாடி கொண்டிருக்கிறது. கண்ணால் விடை கொடுக்கிறேன், நீ சாகப் பிறந்தவன் அல்ல, சாவில் சாதிக்க பிறந்தவன். நீ கோழையானவன் அல்ல, கோபுரமாய் உயர்ந்து நிற்பவன். உன் இரத்தத்தின் விலைதான் இந்த உலகத்தின் மீட்பு. இந்திய பாடம் ஒன்றுதான், இதோ உன் தாய். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. உயிரே உயிரே, எனக்காக வா, உதவுகின்ற உள்ளத்தை உயர்த்தி நீரையா. உயிரே உயிரே, எனக்காக வா, உதவுகின்ற உள்ளத்தை உயர்த்தி நீரையா. என் பாவங்கள் உன்பாரமா, என் பாவங்கள் பாடுகளின் பாதையில் 5 நிலை. அரவணைக்கும் கைகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். பரவாயில்லையே, உன்னை வைத்து எல்லாரையும் தள்ளிதான் விடுவார்கள், உனக்கு மட்டும் எப்படி தாங்கி பிடிக்க ஆசை வந்தது? கட்டாயத்தினாலா, கடமையினாலா, அல்லது காப்பாற்ற நினைத்ததாலா? இந்த கைகளுக்கு தள்ளிவிடவும் தெரியும், தட்டி கொடுக்கவும் தெரியும். கை கொடுப்பவர்கள் சிலரே, விழுந்தால் கை தட்டி சிரிப்பவர்கள்தான் அதிகம். ஆச்சரியம், இங்கு சீமோனின் கைகள் புனிதமாகிறது. ஆம், இயேசுவுக்கு உதவிக்கரம் நீட்டியதால் இங்கு சீமோனின் கைகள் புனிதமாகிறது. ஆளுநன் பிலாத்து கைகளை கழுவினாலும் கரைப்பட்டவன், சீமோன் கைகளில் இரத்தக்கரை படிந்தாலும் மீட்பு பெற்றவன். கைகளால் உதவவும் முடியும், உயிரை பறிக்கவும் முடியும் என்பதற்கு இந்த 2 சாட்சிகள் அல்லவா உன் கைகளுக்கு ரேகை? மனிதா, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று உண்டு. நீ கை கழுவினாலும் உன் கைரேகை உன்னை காட்டிக் கொடுத்துவிடும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காகவா முகம் பதித்த காணிக்கு அழுத்தீரையா? உயிரே உயிரே எனக்காகவா முகம் பதித்த காணிக்கு அழுத்தீரையா? என் பாவங்கள் உன்பாரமா, என் பாவங்கள் உன்பாரமா, என்னை தந்தே மன்னிப்பாயா? நான் என்னையே தந்தே மன்னிப்பாயா? உயிரே உயிரே எனக்காகவா சிலுவையை சுமந்தி எனக்காகவே, சிலுவையை சுமந்தி எனக்காகவே. பாடுகளின் பாதையில் ஆறாம் நிலை, வரலாறாய் மாறிய வெள்ளை துணி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஹே வெள்ளை துணியே, நீ எப்போதும் வெண்மையாக இருப்பதுதானே உனக்கு அழகு? இப்பொழுது மட்டும் ஏன் இந்த இயேசுவின் இரத்தக்கரைகளுக்கு ஆசைப்பட்டாய்? வரலாற்றில் இடம் பிடிப்பதற்காகவா, இல்லை வரலாறாகவே மாறுவதற்காகவா? இத்தனை நாள் எனக்கு வெண்மையாய் இருக்கத்தான் ஆசை, அதுதான் என் இயல்பும் கூட. ஆனால் எத்தனை நாள் இந்த வெள்ளை வேஷம் போடுவது? நான் தூய்மையானவன், கரைபடாதவன், புனிதமானவன் என்கிற பெருமையை எத்தனை நாட்கள் நான் காப்பாற்ற முடியும்? இனியும் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அதோ என்னை நோக்கி வீரப்பெண் வருகிறாள். நல்லவர்களுக்கு உதவ வருபவர்களை எப்படியெல்லாம் பேசும் தெரியுமா இந்த உலகம்? இவள் ஒரு பெண், பாவி, விபச்சாரி, கோபக்காரி, வாயாடி என்று பட்டம் கட்டிவிடும். இத்தனை போராட்டங்களையும் சந்தித்துதான் என்னை கையில் எடுக்க வருகிறாள் இந்த வீரப்பெண் வெரோனிக்கால். எனக்கும் ஒரு ஆசை வந்துவிட்டது. இனி நான் வெள்ளை துணி என்று நடிப்பதை விட இந்த உத்தமர் இயேசுவின், நீதிமான் இயேசுவின் காயங்களை துடைப்பதற்கு வீரப்பெண் வெரோனிக்காவின் கைகளில் சிறு கை குட்டையாகவாவது இருக்க ஆசைப்படுகிறேன். அழுக்கை துடைத்தவனுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்று துடித்த எனக்கு வரலாறாகவே மாறும் வாய்ப்பு கிடைத்தது. மனிதா, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று உண்டு. முகமூடி போடாதே. படிந்தது இரத்தக்கரைகள்தான் என்றாலும் அது இயேசுவின் முகச்சாயல் என்பதில் எனக்கு எப்பொழுதும் பெருமை உண்டு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காகவா விழுந்தெழுந்த நம்பிக்கை தந்தீரையா? உயிரே உயிரே எனக்காகவா விழுந்தெழுந்த நம்பிக்கை தந்தீரையா? என் பாவங்கள் உன்பாரமா, என் பாவங்கள் உன்பாரமா, என்னை தந்தே மன்னிப்பாயா? நான் என்னையே தந்தே மன்னிப்பாயா? உயிரே உயிரே எனக்காகவா சிலுவையை சுமந்தே எனக்கு
சிலுவையில் சுமந்து எனக்காகவே. பாடுகளின் பாதையில் ஏழாம் நிலை சாட்டையின் சாட்சியம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் அஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏய் சாட்டையே, உனக்கு மனசாட்சி இருக்கிறதா? இத்தனை அடிகள் அடிக்கிறாயே, கொஞ்சமாவது ஈவு இரக்கம் இருக்கிறதா உனக்கு? அடிக்க அடிக்க தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக விழுந்து கிடக்கிற மனிதரை இவ்வளவு கோரமாகவா அடிப்பாய்? இதுதான் உன் தர்மமா, அல்லது இதுதான் உன் நீதியா? என்ன செய்வது, என்னை நினைத்தால் எனக்கே அவமானமாக இருக்கிறது. யாரை வேண்டுமானாலும் அடிப்பதற்கு எனக்கு சுதந்திரம் உண்டு, ஆனால் என்னை யார் எடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் சுதந்திரம் எனக்கு இல்லையே. அதனால்தான் ஒரு நீதியை, நேர்மையை, உண்மையை சாட்டையால் அடித்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒருமுறை இந்த இயேசுவின் கையில் இருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கோவிலை சந்தையாக்கியவர்களை அடித்தேன், ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தியவரை தாக்கினேன், வியாபார கூட்டத்தை விரட்டி அடித்தேன், சாதிய பாகுபாடுகளை அறைந்தேன், மத அடிப்படைவாதிகளை எதிர்த்து நின்றேன். அநீதிக்கு துணை போகும் ஒவ்வொருவர் மேலும் என் சாட்டையடி பட்டது. ஆனால் இன்று அநீதிக்காரர்களே என்னை எடுத்துக்கொண்டதால் நீதிமான் புனிதன் இயேசுவையே அடித்து துன்புறுத்தி பாவியாய் தலைகுனிந்து நிற்கிறேன். ஓ மனிதா, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று உண்டு. எனக்கு சுதந்திரமில்லை, ஆனால் உனக்கு இருக்கிறது. ஒருபோதும் சாதி, மதம், இனம், மொழி இவற்றிற்கு துணை போகாதே. ஒரு அப்பாவியை சாட்டையால் அடித்து துன்புறுத்தாதே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காக வா, துன்பத்திலும் மாறுதலை சொன்னீரையா. உயிரே உயிரே எனக்காக வா, துன்பத்திலும் மாறுதலை சொன்னீரையா. என் பாவங்கள் உன் பாரமா, என் பாவங்கள் உன் பாரமா. என்னை தந்தே சிலுவையில் சுமந்தி எனக்காகவே, சிலுவையில் சுமந்தி எனக்காகவே. பாடுகளின் பாதையில் எட்டாம் நிலை கண்ணீரின் விலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் அஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீ என்ன, கோழைத்தனத்தின் அடையாளமா? பலவீனர்களுக்கு கிடைத்த பரிசா? ஈவு இரக்கம் இல்லாத கல் நெஞ்சம் படைத்த மனிதர்களுக்கிடையே நீ மட்டும் ஏன் வடிந்து கொண்டிருக்கிறாய்? பரிதாபமா, இல்லை உன் மனிதாபிமானமா? அது யார் கண்ணிலும் வரும், ஆனால் என் கண்ணீருக்கு மதிப்பு உண்டு, என் கண்ணீருக்கு வரலாற்றில் இடம் உண்டு. இது போலியான நீலிக் கண்ணீர் அல்ல, நீதிமான் இயேசுவுக்காய் வடியும் இரத்த கண்ணீர். ஒரு அப்பாவியை அடித்து துன்புறுத்தும் போது தானாய் சுரக்கும் இரக்க கண்ணீர், தன் மகன் போல நினைத்து வடியும் கருணை கண்ணீர், உதவ முடியவில்லை என்று வேதனைப்படும்
இரத்த கண்ணீர். என் கண்ணீரிலாவது இயேசுவின் முகத்தை துடைக்கலாம் என்ற சிறு முயற்சிதான் இதற்கு காரணம். என் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி இயேசுவின் ஆறுதல் வார்த்தைகள். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். மனிதா, நீ கற்க வேண்டிய பாடம் ஒன்று உண்டு. நான் உனக்கு தரும் பரிசு நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காக வா, முடியாமல் முகம் குப்புற விழுந்தீரையா. உயிரே எனக்காகவா, முடியாமல் முகம் குப்புற விழுந்தீரையா. என் பாவங்கள் உன்பாரமா, என் பாவங்கள் உன்பாரமா. என்னை தந்தே மன்னிப்பாய, நான் என்னையே தந்தே பாடுகளின் பாதையில் ஒன்பதாம் நிலை, உடல் உயிரின் தவிப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஓ இயேசுவின் உடலே, இன்னும் ஏன் இந்த உயிர் உன்னில் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று யோசிக்கிறாயா? ஆமாம், இயேசு என்கிற நிஜத்தை நீ சுமந்து கொண்டிருப்பதனாலா இன்னும் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? உயிர் ஊசலாடிக்கொண்டு கீழே விழுந்த போதும் கூட தள்ளாடி தள்ளாடி எழுந்து நிற்க முயற்சிக்கிறாயே, இன்னும் நீ சாதிக்க வேண்டியது மீதம் இருக்கிறதோ? இன்னும் ஏன் நான் தடுமாறிக் கொண்டிருக்கிறேன் என்றுதானே கேட்கிறாய்? இன்னும் எதற்காக இந்த உயிர் உடலில் ஒட்டிக்கொண்டு ஊசலாடுகிறது என்றுதானே நினைக்கிறாய்? ஆம், எனக்கு இன்னும் கொஞ்சம் கடமை இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் அவமானப்பட வேண்டியிருக்கிறது, இன்னும் கொஞ்சம் சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. பொறுத்துக்குள். அந்த முரட்டு காவலர்கள் இவன் கல்வாரியை நோக்கி நடந்து விடுவானா என்கிற பயத்தில் இருந்தாலும் கூட, இந்த உடல் நிர்வாணப்படுத்தும் வரை, சிலுவையில் அறையப்படும் வரை, ஈட்டியால் குத்தப்படும் வரை தாங்குமா என்கிற கவலையும் பயமும் ஒரு புறம் இருக்கிறது. மற்றொரு பக்கம், இன்னும் என் உடலில் உயிர் ஒட்டி கொண்டிருக்கிறதே என்கிற தைரியமும் கொஞ்சம் இருக்கிறது. மனிதா, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று உண்டு. என்னைப் போல உனக்கும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என வேண்டிக்கொள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆடையிழந்து அவமானம் அடைந்தீரையா. உயிரே உயிரே எனக்காகவா, ஆடையிழந்து அவமானம் அடைந்தீரையா. என் பாவங்கள் உன்பாரமா, என் பாவங்கள் உன்பாரமா. என்னை தந்தே மன்னிப்பாயா, நான்
என்னையே தந்தே மன்னிப்பாயா, உயிரே உயிரே எனக்காக சிலுவையில் சுமந்து எனக்காகவே, சிலுவையில் சுமந்து எனக்காகவே. பாடுகளின் பாதையில் பத்தாம் நிலை, மானம் காக்கும் ஆடை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மானம் காக்கத்தான் ஆடை, ஆனால் உனக்கு ஏன் இந்த பேராசை? சிலரை மட்டும் அலங்கரிக்கிறாய், சிலரை என்னவோ அலங்கோலப்படுத்துகிறாய். ஆடையே, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? நீதிக்கு துணை நிற்க வேண்டிய நீ அநீதிக்கு விலை போகிறாயே. மானத்தை காக்க வேண்டிய நீ அவமானத்தை தேடித் தருகிறாயே. நிர்வாணத்தை மறைக்க வேண்டிய நீ நிதியின் பக்கம் சாய்ந்து விட்டாயோ? என்னை அணிந்து அழகு பார்ப்பவர்களும் உண்டு, என்னை அவிழ்த்து அவமானப்படுத்துகிறவர்களும் உண்டு. எனக்கு சொந்தமான உடலில் நான் உரிமையோடு ஒட்டி கொண்டிருந்தேன். கசையால் அடித்த போதும், காரி துப்பிய போதும், கற்றூனில் கட்டி உடலை சிதைத்த போதும், என்னில் இரத்தக்கரை படிந்த போதும், தாறுமாறாக கிழிந்து தொங்கிய போதும், அரை குறையாக காட்சி தந்தபோதும் கூட, இது அம்மாவின் பரிசு என்று பிரிக்க முடியாதபடி அந்த உடலோடு ஒட்டி கொண்டிருந்தேன். கயவர்கள் என் மீது பொறாமைப்பட்டு சீட்டு குலுக்கி என்னை இந்த நீதிமான் இயேசுவின் உடலிலிருந்து வலுக்கட்டாயமாக பிரிக்கிறார்கள். ஒரு நீதிமானை நிர்வாணமாக்கிய பழியும் அவமானமும் எனக்கு எப்போதும் உண்டு. மனிதா, நான் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் ஒன்று உண்டு. நான் உன் அலங்காரத்திற்கு மட்டும் உரியவன் அல்ல, மானம் காக்கும் மாண்புக்கும் உரியவன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரர் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காகவா ஆணிகளால் அறையப்பட்டு துடித்தீரையா? எனக்காகவா ஆணிகளால் அறையப்பட்டு துடித்தீரையா? என் பாவங்கள் உன் பாரமா, என் பாவங்கள் உன் பாரமா, என்னை தந்தே மன்னிப்பாயா, நான் என்னையே தந்தே மன்னிப்பாயா, உயிரே உயிரே எனக்காகவா சிலுவையில் சுமந்து எனக்காகவே, சிலுவையில் சுமந்து எனக்காகவே. பாடுகளின் பாதையில் பதினோராம் நிலை, மாறா தழும்புகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏய் கூரிய ஆணிகளே, உங்கள் திட்டங்கள் பலித்து விட்டதா? இப்படி ஒரு நீதிமானை அறைவதற்காக எத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்தீர்கள்? ஒருவர் துடிக்க துடிக்க கதறுவதை பார்த்தும் கூட ஆழம் பார்க்காமல் இறங்குகிறீர்களே. நீதிமான் இயேசுவின் பீரிட்டு அடிக்கும் இரத்தத்தையும் தண்ணீரையும் பார்ப்பதற்கு ஆசைப்பட்டீர்கள்? சொல்லுங்கள். நான் கூர்மையானவன், யாருக்கும் பாகுபாடு பார்ப்பவன் அல்ல.
ஆனால் ஈவு இரக்கமற்றவன். அடித்தால் ஆழம் பார்க்காமல் இறங்குவேன். எவ்வளவு துடித்தாலும் துளைக்காமல் விடமாட்டேன். இத்தனை நாள் கல்வர்களைத்தான் இந்த சிலுவையில் அறைந்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்று இந்த நீதிமான் இயேசுவுக்கு காயங்களை தர நானே காரணமாக இருக்கிறேன் என்று நினைக்கும் போதுதான் வெட்கி தலைகுனிய வேண்டியதாயிருக்கிறது. ஆனாலும் எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டு. உயிர்ப்புக்கு சாட்சியே நான் தானே. இதோ என் கைகள், அதில் விரலை இடு என்று சொல்வதற்கு நான் தானே காரணமானேன். இந்த நீதிமானின் காயங்களை ஆராதிப்பதற்கு நான் தானே அடையாள சின்னமானேன். பாஸ்கா மெழுகுதிரியில் இந்த நீதிமானின் காயங்களை அடையாளப்படுத்தியதால் எரிந்து உருகும் மெழுகில் நானும் மன்னிப்பு பெறுகிறேன் என்கிற நிம்மதி எனக்கு உண்டு. மனிதா, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று உண்டு. யாரையும் சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்தாதே. அது மாறா தழும்பாக மனதில் நிற்கும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. எனக்காகவா உயிர் தந்து என் உயிரை மீட்டீரையா? உயிரே உயிரே எனக்காகவா உயிர் தந்து என் உயிரை மீட்டீரையா? என் பாவங்கள் உன்பாரமா, என் பாவங்கள் சிலுவையில் மறித்தி எனக்காகவே, சிலுவையில் மறித்தி எனக்காகவே. பாடுகளின் பாதையில் பனிரெண்டாம் நிலை, இயற்கை நடத்தும் யுத்தம். உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அஜஸ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நண்பகல் வந்தபோது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு ஏலோயி ஏலோயி லேமா சபக்ஸ்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோளில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றான். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த 100 தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். சில மணித்துளிகள் மௌனமாக இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை தியானிப்போம்.
இயற்கை சக்திகளான இடியே, மேகமே, மின்னலே, உங்கள் கோபம் எனக்கு புரிகிறது. ஐயோ, இந்த நீதிமானை காக்க முடியவில்லையே என்று குமுறுகிறீர்களா? உலகின் ஒளி நானே என்று சொன்ன அந்த வார்த்தைக்காகவா நீங்கள் மண்டியிட்டு கிடக்கிறீர்கள்? படைத்தவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத உங்கள் கையாலாகாத்தனத்தை நினைத்து சத்தமிட்டு கண்ணீர் வடிக்கிறீர்களோ? படைத்தவனுக்கு உதவ முடியவில்லையே என்கிற தவிப்பு எங்களுக்கு உண்டு. எப்படி எப்படியோ போராடி பார்க்கிறோம், எங்கள் எதிர்ப்புகளை காட்டி பார்க்கிறோம், சத்தமாய் ஒளி எழுப்பி கதறி பார்க்கிறோம், கண்களை குருடாக்க மின்னி பார்க்கிறோம், தடுமாறிவிட இருண்டு நிற்கிறோம், ஓடிப்போய் ஒளிந்து கொள்வார்கள் என்று மழையாய் பெய்து பார்க்கிறோம். மூர்க்க வீரர்களின் முரட்டுத்தனத்திற்கு அளவே இல்லாமல் எப்படியாவது அவனை முடித்துவிட்டுதான் போக வேண்டும் என்கிற பிடிவாதத்துடன் நிற்கிறார்கள் அவர்கள். இவர்களின் முன்பாக எங்களின் முயற்சி தோற்று போகிறது. எங்களுடைய கையாலாகாதத்தனம் வேடிக்கையாகிறது. ஆண்டவா, எங்களை மன்னித்துவிடு. உம் வார்த்தைக்கு கட்டுப்பட தெரிந்த எங்களுக்கு கயவர்களை கொல்லக்கூடிய வலிமை இருந்தாலும் உரிமையை நீ தரவில்லையே. இதுவும் சித்தம் என்பதால் ஒடுங்கி நிற்கிறோம், வேடிக்கை பார்க்கிறோம், உதவாக்கரையாய் சகித்து கொண்டு போராடுகிறோம். மனிதா, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று உண்டு. நீ கொன்றது இயேசு என்கிற மாமனிதரை மட்டுமல்ல, நீதியை, நேர்மையை, மனிதத்தை, புனிதத்தை என்பதை நினைவில் கொள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. உயிரே, உயிரே, எனக்காகவா தாய்மடியில் கண்ணுறங்கி சாய்ந்தீரையா? உயிரே, உயிரே, எனக்காகவா தாய்மடியில் கண்ணுறங்கி சாய்ந்தீரையா? என் பாவங்கள் உன்பாரமா, என் பாவங்கள் உன்பாரமா, என்னை தந்தே மன்னிப்பாய, நான் என்னையே தந்தே மன்னிப்பாயா? உயிரே, உயிரே, எனக்காகவா சிலுவையில் மரித்தி, எனக்காகவே சிலுவையில் மரித்தி, எனக்காகவே. பாடுகளின் பாதையில் 13 நிலை, தாய்மடி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் உனக்கு எப்படி கிடைத்தது? பிறக்கும் போதுதான் தாலாட்டினாய், இறக்கும் போதும் தாலாட்ட வந்திருக்கிறாயே. நீ சற்று வித்தியாசமானவள்தான், எனவேதான் இந்த உலகமே உன் மடியில் கிடக்கிறது. உண்மைதானே தாய்மடி? உன்னை தாலாட்டி தூங்க வைத்திருக்கிறேன், சீராட்டி பாலூட்டி இருக்கிறேன். மகனே, இன்று எதற்காக என் மீது சாய்ந்து கொண்டிருக்கிறாய்? இறப்பிலும் உனக்கு இடம் தந்த பாக்கியத்தை நீ எனக்கு தந்திருக்கிறாயே, என் மீதுதானே தலை சாய்க்க விருப்பம் கொண்டிருக்கிறாய். இந்த உறவு பிரிக்க முடியாதது, இந்த பாசம் புரிந்து கொள்ள முடியாதது. இல்லாவிட்டால் படைத்தவனையே படுக்க வைத்திருப்பேனோ?
உண்மையாகவே நான் பாக்கியம் பெற்றவன்தான். இல்லாவிட்டால் ஆண்டவருக்காக நான் அடைக்கலம் கொடுத்திருப்பேனோ? மனிதா, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று உண்டு. தாயின் மடி புனிதமானது. அந்த மடியில்தான் உனக்கு அன்பு, அமைதி, நிம்மதி, நிறைவு அளவில்லாமல் கிடைக்கும். எனவே சாய்ந்துகொள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காக வா, கல்லறையில் எனக்காக மடிந்தீரையா. உயிரே உயிரே எனக்காகவா, கல்லறையில் எனக்காக மடிந்தீரையா. என் பாவங்கள் உன் பாரமா, என் பாவங்கள் உன் பாரமா. என்னை தந்தே மன்னிப்பாயா, நான் என்னை தந்தே மன்னிப்பாயா. உயிரே உயிரே எனக்காகவா, சிலுவையில் மரித்து எனக்காகவே, சிலுவையில் மரித்து எனக்காகவே. பாடுகளின் பாதையில் 14 நிலை. கல்லறை பூக்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏய் கல்லறையே, நீ ஏதோ பெரிதாய் சாதித்து விட்டாய் என்று கர்வம் கொண்டாயோ? அல்லது எல்லாருக்கும் நீதான் நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டாயோ? ஒரு விதையை நீண்ட நாள் மறைத்து வைக்க முடியாது என்பது உனக்கு தெரியும் தானே? பிறகு ஏன் இந்த உத்தமரை மறைத்து வைக்க முயற்சிக்கிறாய்? சாதித்து விட்டேன் என்கிற திமிர் இருந்தாலும், எல்லாருக்கும் நான் தான் நிரந்தரம் என்கிற ஆணவம் இருந்தாலும், இப்போது மட்டும் கொஞ்சம் தள்ளாடியே போகிறேன். என்னை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். ஒரு நீதிமானை, நேர்மையாளரை, மனிதநேயம் மிக்கவரை, புனிதமானவரை புதைத்து விட்டேனே என்கிற பழிக்கு ஆளாகி நிற்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் புதைத்து வைத்திருப்பது இயேசு என்கிற விதையை. இந்த உலகத்தின் கண்ணீரால் அது நனைந்து 3 நிச்சயம் முளைக்கும். மனிதா, உனக்கு ஒரு பாடம். உன் கோபம், பொறாமை, ஆணவம், அகங்காரம் இவற்றையெல்லாம் என்னிடத்தில் கொடுத்து விட்டு போ. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. என் இறுதி வார்த்தைகள், 100 விழுந்து விட்டேன் என்று வருத்தப்படாதே. 99 எழுந்து நடக்க உன்னிடம் சக்தி இருக்கிறது என்று நம்பிக்கை கொள். வெற்றி உன் வசப்படும். யாருக்கும் நீ இனி அடிமை அல்ல. தோல்விக்கு நீ பயந்தவன் அல்ல. விலை மதிப்பில்லா என் இரத்த துளிகள் உன்னை என் பக்கம் இழுத்து கொண்டது. தட்டு தடுமாறியாவது உயிர்ப்பின் சிகரத்தை நீ தொட்டுவிட்டாய். தோல்விகள் உன்னை இனி தீண்டாது. துன்பங்கள் இனி உன்னை வாட்டாது. கஷ்டங்கள் இனி உன்னை நெருக்காது. நோய்கள் உன்னை நெருங்காது. ஏனெனில் உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் என் பார்வையில் நீ விலையேறப் பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன்.
திருத்தந்தையின் கருத்துகளுக்காக ஜெபிப்போமாக. கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த திருச்சிலுவை பாடுகளில் பங்கேற்க முடியாமல் வீடுகளில் இருக்கின்ற எல்லா இறை மக்களுக்காகவும், அவர்கள் மீண்டும் இந்த ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைத்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க, போற்றி துதிக்க, அவரின் உன்னத ஆசீரை பெற உருக்கமாக ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயவிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். தாய் மரியாளனுடைய பரிந்துரை என்றும் நமக்கு உறுதுணையாக இருக்க. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.